வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் உறுதிப்பாடும் விரைந்து முடிவெடுக்கும் திறனும் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுத்தது என பிரதமர் மோடி பேசினார். குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் 5.15% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பா தலைமையிலான மத்திய சபை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு 10 புதிய மந்திரிகள் பதவியேற்றனர். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணியை தொடங்க ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளைக்கு முதன் முதலாக மத்திய அரசு ₹1 நன்கொடை அளித்துள்ளது. TNPSC தேர்வு மோசடி வழக்கில் CBCID போலீசாரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான இடைத்தரகர் ஜெயக்குமார் இன்று கோர்ட்டில் சரணடைந்தார். திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களை கொடுமைகளை ரஜினிகாந்த் தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தப்படுகிறது என்று முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தெப்பக்காடு யானைகள் முகாமில் சிறுவனை அழைத்து அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செருப்பை கழற்றச் சொன்ன சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை விடப்பட வேண்டும் என முதலமைச்சரிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை வைத்துள்ளார். TNPSC தேர்வு மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இடைத்தரகர் ஜெயக்குமார் தனக்கும் முறைகேட்டுக்கும் தொடர்பு இல்லை என கூறி நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். துருக்கியில் பனிச்சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த 33 வீட்டு பணியாளர்கள் உட்பட 38 பேர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான தீர்மானம் தோல்வி அடைந்ததை அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிட தடையில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் வரி விதிக்கப்பட்ட ஒரு சில அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரி பாதியாக குறைக்கப்படும் என சீன நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் வுகான் நகரில் பிறந்த பச்சிளம் குழந்தைக்கு கொரோனா வைரஸ் தாக்கி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பிரசவத்தின் போது தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவி இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். ஹாமில்டனில் நடைபெற்ற முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 348 ரன்னை எட்டி பிடித்த நியூசிலாந்து அணிக்கு நெருக்கடியை கையாளும் திறமை அதிகம் என டெய்லர் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டிக்கான இந்திய ஆடும் 11 அணியில் மாற்றம் செய்ய வேண்டும் என ஹர்பஜன் சிங் வலியுறுத்தியுள்ளார். கேப்டனாக அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் சௌரவ் கங்குலியை பின்னுக்கு தள்ளி 3வது இடம் பிடித்துள்ளார் விராட் கோலி. விஜய் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதற்கு அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். செல்ஃபி எடுத்த காரணத்தால் நடிகை விக்கி கல்ராணியின் சகோதரி சஞ்சனா கல்ராணிக்கு போலீசார் ₹2000 அபராதம் விதித்துள்ளனர். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.